வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை பார்த்து பயந்து ஓடாமல் வர்றது வரட்டுன்ற மன உறுதியோடு இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு போயிருந்தார். அங்கே அவரோட நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார். அந்த பண்ணை வீடு மிகப்பெரிய நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருந்துச்சு. அந்த பண்ணை வீட்டில் நிறைய மாடுகளும் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தரம் பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருந்தப்ப அவரோட நண்பரும் நண்பரின் மனைவியும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவங்கள நோக்கி சீறி பாஞ்சு வந்துச்சு. அந்த மாடு மூர்க்கத்தனமாக ஓடி வந்ததை பார்த்து பயந்து போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. நண்பர் அவர் மனைவியை தூக்க முயற்சி பண்ணப்ப மாடு அவங்கள நெருங்கிருச்சு. நண்பருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. இன்னும் சில நொடிகள் இங்கேயே இருந்தா மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும்ன்றத உணர்ந்த நண்பர் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எழுந்து வேறு திசையில் ஓடினாரு. ஆனால் விவேகானந்தர் அப்படி இப்படி அசையாம ஆணி அடித்ததை போல அதே இடத்திலேயே நின்றுட்டாரு. பாஞ்சு வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிட்டிருந்த நண்பரை துரத்துச்சு. அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சு நண்பர் அந்த மாடு கிட்டேருந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடிச்சி கட்டி போட்டாங்க. விவேகானந்தர் அதுக்கப்புறமா தான் அந்த இடத்த விட்டு அசைஞ்சாரு. அங்கே வந்த நண்பருக்கோ ஒரே ஆச்சரியம். அப்பதான் நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த ஆபத்தான நேரத்திலையும் ஒரே இடத்துல உறுதியா உங்களால எப்படி நிக்க முடிஞ்சதுன்னு நண்பர் கேட்டதுக்கு அதை கேட்டு மெல்ல விவேகானந்தர் சிரிச்சாரு. நான் வித்தியாசமா எதையும் செஞ்சிடல, வர்றது வரட்டும் சமாளிப்போன்ற ஒரு வித மன உறுதியோட நின்னுட்டேன். ஓடுறவங்கள பார்த்தா துரத்திட்டு போகிறது தான் மிருகங்களுக்குரிய குணம். அதனால தான் மாடு அசையாமல் நின்றிருந்த என்னை விட்டுட்டு ஓடிட்டுருக்கிற உங்களை துரத்துச்சு அப்படின்னு விவேகானந்தர் சொன்னதும் உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை பார்த்து பயந்து ஓடாமல் வர்றது வரட்டுன்ற மன உறுதியோடு இருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து அவரோட நண்பர் பயங்கர ஆச்சரியப்பட்டார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உயிருக்கே ஆபத்தான நேரத்தில் கூட அந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாமல் வர்றது வரட்டும் சமாளிப்போம் அப்படின்ற மன உறுதியோடு இருக்கணும். பயம் இல்லாத மன உறுதியை நமக்குள்ள நாம் வளர்த்துக்கிட்டா நம்மளை யாராலையும் அசைக்கவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம். வென்றே தீரணுன்ற மன உறுதி வலிமையாக வேரூன்றிட்டா எந்த தோல்வியாலையும் நம்மளை அசைக்க முடியாது. மன உறுதி இல்லாதவங்களோட உள்ளம் குழம்பிய ஒரு கடலுக்கு சமமானது. அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்து கோழைன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து போகிறதுக்கு நிறைய மன உறுதி தேவை. முட்களுக்கு நடுவில் தான் ரோஜா வாழுது. இருந்தாலும் ஒரு நாளும் அது முகம் சுளிப்பதே இல்லை. வர்றது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோன்ற மன உறுதி இருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சியாக வாழலாம். நம்ம கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடாது. ஏன்னா கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கு இல்லையா? மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது. அந்த மன உறுதியை போலவே செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் சேர்ந்தாதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.